Hi, hello, vanakkam makkale. Welcome to 8 AM daily current affairs news for your competitive exam preparations. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறீங்கன்னா அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருந்தாலும் டெய்லி நடக்கிற ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் குவிக் ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் ஈஸியாயிரும். அது போன்ற குவிக் அப்டேட்ஸ் தான் நான் இந்த சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்கள் எஸ்பிஆர். நம்ம டாப்பிக்கில் போவோம். இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே என்பது என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா 6 ஏப்ரல் நாள் வந்து கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஜிவஹாரா என்ற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க லோன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஜெயிலில் சென்டென்ஸ் அப்படின்னா ஜெயிலில் அனுபவிச்சுட்டு இருக்க கைதிங்களுக்காக அந்த ஒரு ஸ்கீம் அவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. அதே போல் தெலங்கானா கவர்மெண்ட் வந்து புதுசாக எக்ஸ்டென்ஷன் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஹேண்ட்லூம் மற்றும் பவர் லூம்ஸ்க்காக ஒரு கை நெய்வாங்கல அந்த தொழிலாளர்களுக்காக. ஸோ அந்த திட்டம் பேர் என்னென்னா நேத்தன பீமா வீவர்ஸ் இன்சூரன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா மற்றும் ஜெர்மனி வந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்தியோ ஜெர்மனி வந்து க்ரீன் ஹைட்ரஜன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதே போல் கேரளா வந்து வெஸ்ட் பெங்காலில் 5-4 தோக்கடிச்சிருக்காங்க. அது தோக்கடிச்சது பக்கத்தில் வச்சா நமக்கு தேவையானது என்னென்னா சந்தோஷ் ட்ரோஃபி வந்து எந்த கேமை குறிக்கிறது. ஸோ அது வந்து ஃபுட்பால் கேமில் இருக்கிற ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் தான் சந்தோஷ் ட்ரோஃபி. அதே போல் ராஜஸ்தான் வந்து மியான்காபாதா என்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்து மகேஷ் நகர் ஹால்ட் பண்ணாங்க. நமக்கு அது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான். ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா வந்து புதுசாக ஒரு நேஷனல் இன்டிகிரேஷன் ரேட் வந்து நேட்ரேட் என்பது வந்து பெங்களூர் கேம்பஸை வந்து ஸ்டார்ட் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்தியா வந்து கிரிப்டோ அனாலிசிஸ் என்ற கிரிப்டோ கேம் கிரிப்டோ மணி அதோட சர்க்குலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாப்பில் இருக்குது, அதுக்கடுத்து யூகே செகண்ட், ஜப்பான் தேர்டில் இருக்குது. ஆனால் இந்தியா மட்டும் 21வது இடத்துல ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி நம்ம இந்தியாவில் லீகலும் இல்லை, அது அதிகமான யூசேஜும் இல்லை, அதனால தான். அதே போல் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் தி இம்பாக்ட் ரேங்கிங் 2022 வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 4வது இடத்துல இருக்குது. தூர்தர்ஷன் வந்து இஎன்பிஏ அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க. எதுக்கானா அவங்க ஹிந்தியில் ஒரு டிவி சீரிஸ் மாதிரி லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பேர்னா கெட் பெட் கேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் அவர் என்பது. ஸோ அதுக்கான அவார்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ரானி ஓ சிலிவன் என்பவர் வந்து வேர்ல்ட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வந்து 2022க்கான சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு. இந்த ஜெர்மனி இதுக்கு முன்னாடி சொன்ன டாபிக் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, பரவாயில்ல விட்டுருவோம். அதே போல் பங்களாதேஷ் வந்து ஒரு புது கேஸ் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 மில்லியன் கியூபிக் ஃபீட் கேஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கப்படும். கொய்லாஸ் சிட்டிலா என்ற ஒரு கேஸ் ஃபீல்டு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் சேர்மன் மற்றும் சிஇஓ ஆன ஐபிஎம்க்கு இருக்கிற அரவிந்த் கிருஷ்ணா, ஐபிஎம்மோட சிஇஓ வந்து அரவிந்த் கிருஷ்ணா, அவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக செலக்ட் ஆகிருக்காரு. இதில்னா ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் நியூயார்க்கில். கனரா பேங்க் வந்து ஒரு ஸ்கில்ஸ்க்கு தகுந்த அப்படின்னா திறமைக்கு தகுந்த லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அக்விசேஷன் ப்ரோக்ராம் ஏஎஸ்ஏபி கேரளா. அதே போல் யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பிடன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவர் வந்து கேரைன் ஜியன் ஃபெரே என்பவங்களை வந்து ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, இதோட முக்கியமான குவிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வந்து முடிச்சு. இது போன்ற ரெகுலராக குவிக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் உங்கள் எஸ்பிஆர் சைனிங் ஆஃப். ஹேவ் எ நைஸ் டே. பை பை. டேக் கேர்.